தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். புதுச்சேரியில் அக்டோபர் 15ஆம் தேதி முதல் திரையரங்குகளை திறக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா நோய் தொற்று கட்டுப்பாடுகளை மத்திய அரசு படிப்படியாக தளர்த்தி வருகிறது. இந்த நிலையில் நேற்று அறிவித்த தளர்வுகளின்படி வரும் 15ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் 50% பார்வையாளர்களுடன் திரையரங்குகள் இயங்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுபோல் பொழுதுபோக்கு பூங்காக்கள், சுற்றுலா தளங்களும் அக்டோபர் 15ஆம் தேதி முதல் திறக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மதுபான கடைகளும் வாடிக்கையாளர்கள் அமர்ந்து உண்ணும் மதுபான கூடங்களும் இரவு 9 மணி வரை திறந்திருக்க மாவட்ட ஆட்சியர் அருண் உத்தரவிட்டுள்ளார். கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் ஒரு சேர கிளம்பியுள்ளதால் திருவண்ணாமலையில் இருதரப்பு பெண்களுக்கு இடையே கைகலப்பு ஏற்பட்டது. இங்குள்ள குபேர்நகர் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன. அப்போது தெருவின் மேட்டுப் பகுதியில் உள்ள பெண்கள் கால்வாய் அமைக்கக்கூடாது என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளமான பகுதியில் உள்ள மக்கள் அங்கு வாக்குவாதம் செய்ததால் கைகலப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் தமிழரசி தங்கள் வீட்டின் பக்கம் கால்வாய் தோண்டக்கூடாது என்று கூறியதால் அப்பணிகள் நிறுத்தப்பட்டன. இதனை கண்டித்து சாலை மறியல் நடைபெற்ற நிலையில் திருவண்ணாமலை வட்டார வளர்ச்சி அலுவலர், பொறியாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் அம்மப்பள்ளி அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கொசஸ்தலை ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பள்ளிப்பட்டு பகுதி வழியாக பாயும் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் பள்ளிப்பட்டு ஆற்று பாலத்தை கடந்து தண்ணீர் செல்கிறது. எனவே கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் அறிவுறுத்தியுள்ளார். வீட்டில் புகுந்த பாம்பிடம் இருந்து எஜமானர் குடும்பத்தை பாசமுள்ள நாய் காப்பாற்றிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. மதுரை பொன்மேனி பகுதியில் வசிக்கும் நவ்ரோஜி என்பவர் கடந்த 7 ஆண்டுகளாக மேக்ஸ் பிரவுனி என்ற நாயை வளர்த்து வருகிறார். இன்று அதிகாலை நவ்ரோஜியின் வீட்டில் அனைவரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் பாம்பு ஒன்று வீட்டிற்குள் நுழைந்துள்ளது. இதனைக் கண்ட மேக்ஸ் பிரவுனி வீட்டின் நுழைவு வாயில் வரை வந்த பாம்பை வீட்டிற்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தியது. இதனால் அருகில் உள்ள செடிக்குள் சென்று பாம்பு ஒளிந்து கொண்டது. 3 மணி நேரத்திற்கு மேலாக நாய் சாமர்த்தியமாக செயல்பட்டு பாம்பை வீட்டிற்குள் நுழைய விடாமல் தடுத்த நிலையில் ஒரு கட்டத்தில் அந்த பாம்பு அங்கிருந்து வெளியேறிவிட்டது. இந்நிலையில் தொடர்ந்து நாய் குறைப்பதைக் கண்ட நவ்ரோஜி வெளியில் சென்று பார்த்தபோது அங்கு எதுவும் இல்லை. இதையடுத்து வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவின் காட்சிகளை ஆராய்ந்த போது செல்லப்பிராணி தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றியதை அறிந்து அவர்கள் நெகிழ்ந்து போயினர். தேமுதிக பொதுச்செயலாளர் விஜயகாந்தும் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்தும் ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார்கள் என அவர்களது மகன் விஜய் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். விஜயகாந்த், பிரேமலதா ஆகிய இருவரும் அண்மையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ள விஜய் பிரபாகரன் தனக்கும் சகோதரருக்கும் நெகட்டிவ் வந்துள்ளதாக தெரிவித்தார். எப்பயும் சொல்ற மாதிரி தான் சிங்கனரை போட்டு கர்ஜித்து மக்கள் முன்னாடி வருவார். எல்லாரும் தைரியமா இருங்க, கேப்டன் நல்லா இருக்காரு. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் இன்று கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய 6 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. அதோடு ஏனைய வடதமிழக மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை மத்திய வங்கக்கடல் பகுதியில் பலத்த காற்று வீசும், தென்மேற்கு திசையில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு செல்லும் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 86,821 பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. ஒரே நாளில் 1,181 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். மொத்த பாதிப்பின் எண்ணிக்கை 63,12,585 ஆக அதிகரித்துள்ளது. 940,705 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். 52,73,202 பேர் கொரோனாவிலிருந்து மீண்டுள்ளனர்.
இதுவரை கொரோனாவால் 98,678 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 7,56,19,781 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. 1,000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய புதிய நிர்பை ஏவுகணைகளை லடாக் எல்லையில் இந்தியா நிலைநிறுத்தியிருக்கிறது. ஜூன் மாதம் நிகழ்ந்த கல்வான் பள்ளத்தாக்கு மோதலை தொடர்ந்து இந்தியா சீனா கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் பதற்றம் அதிகரித்து வருகிறது. இதனிடையே அண்மையில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் சீன ராணுவம் அதன் ஏவுகணைகளை நிறுத்தியது. இதற்கு பதிலடி தரும் வகையில் 400 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய பிரம்மோஸ் ஏவுகணைகளையும் 1,000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய நிர்பை ஏவுகணைகளையும் எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் இந்திய ராணுவம் நிறுத்தியுள்ளது. 2019-20 நிதியாண்டிற்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய நவம்பர் 30 வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. வருமான வரித்துறையில் 2019-20 நிதியாண்டிற்கான வருமான வரி கணக்கை கடந்த மார்ச் 31 தாக்கல் செய்ய கெடு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. கொரோனா கால நெருக்கடியை கருத்தில் கொண்டு வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் 3வது முறையாக செப்டம்பர் 30 வரை நீட்டிக்கப்பட்டது. அதன்படி நேற்றுடன் அவகாசம் நிறைவடைந்த நிலையில் கொரோனா காலத்தை கருதி நவம்பர் 30 வரை அவகாசம் நீட்டிக்கப்படுவதாக வருமான வரித்துறை அறிவித்துள்ளது. செல்போனில் சர்வதேச ரோமிங் வசதியை வாடிக்கையாளர் கோரிக்கை விடுத்தால் மட்டுமே வழங்க வேண்டும் என்று தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் அறிவுறுத்தியுள்ளது. சர்வதேச ரோமிங் வசதியை பயன்படுத்துவோருக்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படுவதாக புகார்கள் வந்தன. இதுகுறித்து பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை கேட்ட ட்ராய் தொலைத்தொடர்பு நுகர்வோர் பாதுகாப்பு ஒழுங்குமுறை விதிகளை வெளியிட்டுள்ளது. இதன்படி சர்வதேச ரோமிங் வசதி தானாகவே துண்டிக்கப்பட்டு நுகர்வோர் கோரிக்கை விடுத்தால் மட்டுமே வசதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிலையன்ஸ் சில்லறை வர்த்தக நிறுவனத்தில் சில்வர் லேக் நிறுவனத்தின் இணை முதலீட்டாளர்கள் கூடுதலாக 1,875 கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக அறிவித்துள்ளனர். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தில் உலகின் பல்வேறு முன்னணி நிறுவனங்களும் முதலீடு செய்து வருகின்றன. இந்நிலையில் அமெரிக்காவின் பங்கு முதலீட்டு நிறுவனமான சில்வர் லேக் நிறுவனத்தின் முதலீட்டாளர்கள் தற்போது முதலீடு செய்துள்ளதால் ரிலையன்ஸ் சில்லறை வர்த்தக நிறுவனத்தில் சில்வர் லேக் நிறுவனத்தின் முதலீடு 9,375 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதன்படி 2.13% பங்குகளை சில்வர் லேக் வாங்கியுள்ளது. இதனையடுத்து ரிலையன்ஸ் சில்லறை வர்த்தக நிறுவனத்தின் மதிப்பு 4,28,000 கோடியாக அதிகரித்துள்ளது. பேஸ்புக் நிறுவனம் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் மெசஞ்சர் சேவைகளை ஒருங்கிணைப்பதாக அறிவித்துள்ளது. இதன் மூலம் இன்ஸ்டாகிராம் பயனர்கள் பேஸ்புக் கணக்கில்லாமலேயே மெசஞ்சர் பயன்படுத்தும் தங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு தகவல் அனுப்ப முடியும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஆகியவற்றை ஒருங்கிணைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பேஸ்புக் நிறுவனம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதன் ஒரு பகுதியாக மெசஞ்சர் மற்றும் இன்ஸ்டாகிராம் சேவைகளை தற்போது ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. உலகின் ஒரு சில பகுதிகளில் இந்த வசதி நடைமுறைக்கு வந்திருக்கும் நிலையில் விரைவில் அனைத்து நாடுகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என பேஸ்புக் நிறுவனம் அறிவித்துள்ளது.